இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் 20/5/2022 மே மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி. இரவு 10:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம். காலை 7:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 5 முதல் 6 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12:30 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3:00 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9:00 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். உங்களுடைய கடின முயற்சிக்கு நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்தில் இன்று பணியை விரும்பியும் மேற்கொள்ளவும் செய்வீர்கள். சுய வளர்ச்சியின் மூலம் பணியில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். இன்று அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நீங்கள் நம்பி உங்களுடைய வேலைகளில் மூழ்கியும் இருப்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் தினத்தை கொண்டாடியும் மகிழ்வீர்கள். இனிமையான வார்த்தைகளை பேசியும் மகிழ்வீர்கள். இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகள் போன்ற வகையில் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நேர்மையாகவும் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயமும் அடைவார்கள். வியாபாரத்தில் லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீர்கள். பொருளாதார உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பாராத தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு தாங்கள் பிறந்த வீட்டில் இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். ஆராய்ச்சி துறை சார்ந்த உயர்கல்வியில் படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் ஆதாயமும் பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகளும் மேம்படும். மாணவர்களுக்கு கற்றலில் சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படும். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விருப்பமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தீய விளைவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுடைய மனதை ரிலாக்ஸ் ஆகவும் வைத்தும் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றியும் விடுவீர்கள். சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வேலைகளை முடித்தும் விடுவீர்கள். பணியாளர்களுடன் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் வாக்குவாதங்களும் ஏற்படும். ஆரோக்கியமான விவாதங்களும் வீட்டில் நடைபெறும். இன்று உங்கள் துணையிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வீட்டில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் செலவுகள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்களுடைய செலவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றியும் வைப்பீர்கள். பிள்ளைகள் பிடிவாதமாகவும் இருப்பார்கள். விட்டு பிடித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களை அனுசரித்தும் வேலை வாங்குங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்கள். தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீர்கள். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். மேலும் சில பொறுப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவது மற்றும் எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவது போன்றவற்றில் வெற்றியும் காண்பீர்கள். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஓரிரு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரும். தங்களது உத்தியோகங்களை மாற்றிக்கொள்வதாக இருந்தால் ஓரிரு நாட்களுக்கு பின்பு அதனை பற்றி செய்வதும் நல்லது. நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இம்மாதிரியான முயற்சிகளில் கவனமாகவும் இருங்கள். இன்று உறவினர்களுக்கு இடையில் பெரிய அளவில் மனஸ்தாபங்கள் என்று எதுவும் இருக்காது. ஆனாலும் அவர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லதுதான். கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களில் ஈடுபடவும் வேண்டாம். தந்திரமான சில செயல்களின் மூலம் இழுபறியான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீர்கள். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவும் எடுப்பீர்கள். உத்தியோக பணிகளில் அலைச்சல்களும் இருக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களையும் பெற்றுவிடுவீர்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்டயன் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவும், மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறிய அளவில் இடையூறுகளும் ஏற்படலாம். விரும்பத்தக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய மனதை ரிலாக்ஸ்ங்கள். மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வப்பொழுது ஒரு விதமான வெறுமையை உணரவும் செய்வீர்கள். இது உங்களை முக்கிய முடிவுகள் எடுக்க விடாமல் குழப்பவும் செய்யும். வேலை செய்யும் இடத்தில் பணியிட சூழல் சுமாராகவும் இருக்கும். பணிகளை ஆற்றும் பொழுது சில தாமதங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் வெறுமையையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இந்த உணர்வை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உங்கள் துணையுடன் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவு சுமாராகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடனும் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் நன்றாக சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். வீட்டு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். இதன் காரணமாக சிறிது அலைச்சல்களுக்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிந்தும் விடும். உங்கள் தாயாருக்கு அசதி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பார்கள்.
இரண்டாவது திருமணத்தை எதிர்நோக்கியுள்ள சிலருக்கு நல்ல தகவல்களும் இது சம்பந்தமாக கிடைக்கவும் செய்யும். சொத்துக்களை விற்பது அல்லது அதற்கு ஈடாக கடன் பெறுவது போன்றவற்றில் வெற்றியும் காண்பீர்கள். தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் கவனமாகவும் பேசுங்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் தங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்று செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு தொடர்பாக இருந்த செயல்பாடுகளில் சில இழுபறியான சூழ்நிலைகளும் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் இன்று வெற்றியும் காண்பீர்கள். உத்தியோக பணிகளில் உங்களுக்கான பொறுப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவிகளினால் சில காரியங்கள் வெற்றியும் பெறும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். புதிய நபர்களின் மூலம் ஆதரவுகளும் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். உங்கள் பணியில் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் செயல்திறனில் திருப்தியும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். நல்ல தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது போன்றவை உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களின் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வும் காண்பீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவார்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்திற்கு ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். பிரிந்து சென்ற நெருக்கமான நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஒரு சில சமயங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக செயல்படுவதும் நல்லது. செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். கற்பனை தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சிந்தனையின் போக்கில் மாற்றங்களும் ஏற்படும். அனுபவ அறிவும் வெளிப்படும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகளும் விலகும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் விலகும் நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களே காணப்படும். இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் எத்தகைய சூழ்நிலைகளையும் எளிதாக கையாண்டும் விடுவீர்கள். மனதை ரிலாக்ஸ் ஆகவும் வைத்தும் கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் பணிகள் அதிகமாகவும் இருக்கும். எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களிடம் நீங்கள் அகந்தை போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் சோம்பல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனை தவிர்த்து சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது.
பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். ஞாபக மறதியின் காரணமாக பணத்தை எங்காவது தவறவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பதட்டத்தை தவிர்த்து மனதை அமைதியுடனும் வைத்தும் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் சிறிய அளவில் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் செலவுகளால் கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களினால் சில பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடம் நீங்கள் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. நெருங்கிய நண்பர்களுக்கு இடையே சிறிய அளவில் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால் மதிக்கவும் படுவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து சில உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபமும் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் மதிக்கவும் படுவீர்கள். இன்றைய தினம் நீங்களுக்கு முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் சில செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இவற்றில் கவனமாகவும் இருங்கள். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். வெளியூரில் இருந்து நல்ல வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இவை தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். கால்நடை தொடர்பான பணிகளில் லாபமும் மேம்படும். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வமும் ஏற்படும். எதிர்பாராத தனவரவும் அதற்கு ஏற்ப செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்களில் அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களில் வெற்றியை காண்பதற்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று பணியிடத்தில் கவனமாகவும் வேலைகளையும் செய்யுங்கள். சிறிய அளவில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் செய்த பணியையே மீண்டும் செய்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். இன்று புரிந்துணர்வு நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் பெரிய அளவில் பணவரவிற்கான வாய்ப்புகள் இல்லை. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொண்டாலே போதும், சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களிடம் தட்டி கொடுத்தும் வேலை வாங்குங்கள். சிலர் விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் வேலைகளில் கவனமாகவும் இருங்கள். யாரையும் நம்பி முழு பொறுப்புகளையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். இதனால் தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இவை தொடர்பான வைத்தியங்களை துவக்கவும் செய்யலாம். புதிய தொழிற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கூட்டுத்தொழில் முயற்சிகளில் உள்ளவர்கள் வெற்றியும் காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலையும் காணப்படும். வியாபார பணிகள் மந்தமாக நடைபெற்றாலும் லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் குறையும். எதிர்பாராத சில வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றவும் செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள். உங்கள் பணியில் ஏற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணியிட சூழல் சாதகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சற்று பொறுமையுடன் வேலைகளை செய்தாலே போதும், இன்று வெற்றிகரமாகவும் கூடி வரும். திருமண உறவில் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணையிடம் சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டாலே போதும். ஒருவருக்கு ஒருவர் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. செலவுகள் சற்று கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்திற்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் மூன்றாவது நபர்களின் தலையீட்டை தவிர்த்தும் கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் காட்டவும் வேண்டாம். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் இன்று பணம் கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் கவனமாகவும் இருங்கள். அவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. சில காரியங்களை அலைந்து திரிந்துதான் இன்று முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால் சில டென்ஷன்களும் ஏற்படலாம். வாகனத்தை எடுக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா என பார்த்து எடுப்பதும் நல்லது. உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். தடைகளை தாண்டி இன்று முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற பணிகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். நிர்வாகத்தின் அழுத்தம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் ஏற்படும். மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் படிக்க வேண்டியதும் அவசியம். ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் சற்று கடினமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இதனை நீங்கள் தாண்டித்தான் வரவேண்டியதும் இருக்கும். அரசு தொடர்பான அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியான பயணங்களினால் சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். வெளிவட்டாரங்களில் புதிய அனுபவங்களும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இதனை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். உற்சாகமான அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாகவும் ஆக்கியும் கொள்வீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து எதிர்பாராத அனுகூலங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று நீங்கள் சாதித்தது போன்ற உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இருவருக்கும் இடையில் இன்று நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாகவும் உணரும். மனதில் தெளிவாக சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை பேசி முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். எதையும் தாங்கும் மன வலிமையும் இருக்கும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றியும் பீர்கள். விஐபிக்களும் அறிமுகமும் ஆவார்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்குகத்தில் இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும் என்றே கூறலாம். அடிக்கடி ஏற்பட்டு இருந்த மன இறுக்கங்கள் எல்லாம் நீங்கும்.
உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். பேச்சிலும் சிந்தனையிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளியூரில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். படித்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு தங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் உணர்வார்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் உணர்வீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளும் மேம்படும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உறுதியான போக்கின் காரணமாக இன்று நீங்கள் நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்களுடைய இலக்குகளில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் உருவாகும். உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். இன்று நீங்கள் சாதிக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். இளைய சகோதரர்கள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். அவர்கள் கேட்டதை வாங்கியும் தருவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியும் தரும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பும் தருவார்கள். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும். நம்பிக்கைக்கு உரியவர்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றியும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கவும் படும். முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடியும் வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். கல்விக்கான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரண்டாவது திருமணத்திற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பார்கள். வழக்கு போன்றவற்றில் வெற்றியும் உண்டாகும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையையும் அடைவார்கள். ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீர்கள். கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் புதிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளில் எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். பெரியோர்களின் ஒத்துழைப்பின் மூலம் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படும். தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும் நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறிது மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவை உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் சமயோஜித புத்தியின் காரணமாக நல்ல தீர்வையும் காண்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பணியை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது.
உங்களுடைய திறனும் அதிகரிக்கும், தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் உங்களுடைய வேலைகளையும் செய்து முடித்தும் விடுங்கள். உங்கள் துணையுடன் பேசும் பொழுது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். கவனமற்ற வார்த்தைகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இருவருக்கும் இடையில் என்று அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இது உங்களுக்கு சிறிது கவலையையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் கையில் இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தூக்கமின்மையின் காரணமாக கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் சிந்தித்து நல்ல முடிவுகளையும் எடுப்பீர்கள். மற்றவர்களினால் ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனை ஒன்று நல்ல முடிவுக்கும் வந்து சேரும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று சுமாராகவும் இருக்கும். பணியாளர்களிடம் கனிவாக வேலை வாங்க வேண்டியதும் அவசியம். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உங்களுடைய நண்பர்களினால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர்வும் உண்டாகும். புதிய பாதையை அமைத்து அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்படவும் செய்வீர்கள். நண்பர்களினால் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் வெற்றியும் கிடைப்பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் ஏற்றத்தையும் காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமான சூழ்நிலைகளும் உருவாகும். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது மற்றும் வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றில் முன்னேற்றமும் உண்டாகும். இவை தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வெற்றியையும் பெற்று உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயணங்களில் முன்னேற்றமும் ஏற்படும். உத்தியோக பணிகளில் பாராட்டுகளும் மதிப்பும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபார பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். நல்ல பலன்களை காண்பதற்கு நீங்கள் உறுதியுடனும் செயல்பட வேண்டியதும் அவசியம். உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த தடைகளும் நீங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நல்லபடியாக யோசித்து செய்வதும் நல்லது. பணியின் பொழுது சில தவறுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை திட்டமிட்டு செய்தாலே போதும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சிறிய அளவில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆரோக்கியமான விவாதங்களாகவும் இருக்கலாம். வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். இன்று பயணங்களின் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கால் வலி, கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பொறுமையுடன் சிந்தித்து செயல்படவும் வேண்டும். மற்றவர்களினால் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறு பிரச்சனை ஒன்று ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நல்லபடியாக யோசித்து செய்வதும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்ற சுமாராகவும் இருக்கும். சிக்கலான சவாலான காரியங்களை கூட கையில் எடுத்து வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படவும் வேண்டாம். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாகவும் வேலைகளை செய்யுங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இன்று நீங்கள் எடுக்கும் தொழில் முயற்சிகள் நல்ல வெற்றியையும் நோக்கியும் செல்லும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் உள்ள ரகசியங்களை கைவரப் பெற்றும் விடுவீர்கள். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள்.
உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். கல்லூரிகளில் இடம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடமாற்றத்தையும் உணரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோக பணிகளில் பொறுமையுடனும் செயல்படுங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறியான சூழ்நிலைகளும் ஏற்படும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாகவும் இருங்கள். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் அதிகரிக்கும். கால்நடை சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதும் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பல நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். சமூகத்தில் புதிய நண்பர்களின் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய திறமைகளை தனித்த அணுகுமுறையின் மூலம் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இதனால் பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையிடம் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்லுறவும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும். சேமிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் மூலம் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாகவும் உற்சாகத்தின் காரணமாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். தந்தை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடிவரும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் சுமூகமாகவும் பழகுவார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீர்கள். சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் ஒற்றுமையும் ஏற்படும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காண்பார்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமும் ஆகலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். ஒரு சிலர் வீடு கட்டுவது வாங்குவது போன்ற எதிர்கால சேமிப்பை நோக்கி சென்று கொண்டும் இருப்பார்கள். இவற்றில் வெற்றியும் காண்பார்கள். படிப்பை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகளும் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபமும் ஏற்படும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.